கவிராயரின் ஸ்ரீ ரங்கநாத பாடல் அதுதான் நான் சொன்ன நிந்தா ஸ்துதி பாட்டு. என் நினைவிலே இப்ப கொஞ்ச நாளாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் பாட்டு, உங்களுக்கும் தெரிவிக்க ஆசைப்படும் பாட்டு. முன்னெல்லாம் இங்கே வருகிற ரொம்ப பேர் பாடி காட்டின பாட்டு தான் அது. ஆனால் அப்படி ஃபேமஸாக இருந்தது கொஞ்ச வருஷமாக காதில் படவே இல்லை. எனக்கு பாட வராது, இருந்த தொண்டையும் போய்விட்டது. பரவாயில்லை, இப்போது சாகித்யம்தான் முக்கியம், சங்கீதம் இல்லை. அதனால் டெக்ஸ்டை மட்டும் சொல்கிறேன். இப்படி சொன்னாலும் நல்ல இசை புலமையும் குரலும் கொண்ட ஸ்ரீசரணர் இப்பாடலையும் பின்னர் வர இருக்கும் இன்னொரு பாடலையும் வச்சனமாக சொல்லி போகும்போது ஆங்காங்கே மனதுக்குள்ளேயோ மெல்லிசாக வாய்விட்டுமே கூடவோ அழகாக பாடவும் தான் செய்தார். அரங்கம் என்று சபை கூட்டிவிட்டு அங்கே சுவாமி படுத்து கொண்டிருப்பது விசித்திரமாயிருக்கிறது என்று முன்னே பார்த்தோம் இல்லையா? அதையேதான் கவிராயர் டாபிக்காக எடுத்துக்கொண்டு படுத்து கொண்டதற்கு காரணம் இதுவா, இல்லாவிட்டால் இதுவா என்று நிறைய கேள்வி அடுக்கி கொண்டே போகிறார். அதிலே ஹாஸ்யம் பரிஹாசம் எல்லாம் இருக்கும். ஆனாலும் வெடித்து கொண்டு வராமல், ஹாஸ்ய வெடி என்கிற மாதிரி இல்லாமல், கொஞ்சம் சூக்ஷ்ம நயத்தோடே மறைமுகமாகவே இருக்கும். ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா என்று முதல் கேள்வி. ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா ஸ்ரீ ரங்கநாதரே, நீர் ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, அதுதான் பல்லவி. அப்புறம் அனுபல்லவி. அதிலே நிந்தா ஸ்துதி எதுவும் இல்லாமல், ஸ்ரீரங்கத்தை பற்றி பேர் சொல்லாமல், அழகான கவிதை பாஷையில் காவேரி வர்ணனையுடன் காவேரியின் பெயரையும் சொல்லாமல் பாடியிருக்கிறார். காவேரி இரண்டாக பிரிந்து ஓடுகிற இடமாகத்தானே ஸ்ரீரங்கம் இருக்கிறது, அதை சொல்கிறார். ஆம்பல் பூத்தசைய பருவமத மடுவிலே அவதரித்த இரண்டு ஆற்று நடுவிலே ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா. ஆம்பல் பூத்தசைய பருவத மடுவிலே என்றால் ஆம்பல் என்கிற அல்லி ஜாதி புஷ்பம் பூத்து அசைந்து ஆடுகிற மலை சுனையில் என்று அர்த்தம் இல்லை. பூத்தசைய என்பது பூத்து அசைய என்று இரண்டு வார்த்தையாக பிரியாது. பூத்த ஒரு வார்த்தை, சைய ஒரு வார்த்தை என்றே பிரியும். சையம் என்பது சஹ்யம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையின் திரிபு. மத்தியம் என்பது மையம் என்று தமிழில் ஆன மாதிரி சஹ்யம் என்பது சையமாகியிருக்கிறது. சஹ்ய பர்வதம் சஹ்யாத்ரி என்று மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது. அதில் உள்ள ஒரு சுனைதான் தலைக்காவேரி என்று காவேரியின் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது. கொடகு தேசத்தில் உள்ள அங்கே பிறந்து முன்னே மைசூர் ராஜ்யமாயிருந்த கன்னட தேசம் வழியாக பாய்ந்து சேலம் ஜில்லாவிலே தமிழ் தேசத்துக்குள் பிரவேசித்து அப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு வருகிற காவேரி அங்கே காவேரி என்றும் கொள்ளிடம் என்றும் இரண்டாக பிரிகிற இடத்திலேயே ஸ்ரீரங்கம் இருக்கிறது. அதை இரண்டு பக்கமும் அணைத்து கொண்டு காவேரி பாய்கிறாள். கல்யாண பெண் வரனுக்கு மாலை போடுகிறது வழக்கம் என்றால், இங்கேயோ அப்படி காவேரி கல்யாண பெண் ஆனபோது தானே மாலையாகி திருமாலை இரண்டு பக்கமுமாக அணைத்து கொண்டிருக்கிறாள். அதனால் அந்த ஸ்ரீ ரங்கநாதனை லக்ஷ்மி நாராயணன் சீதாராமன் என்கிற மாதிரி அவள் பேர் சேர்த்து, அதுவும் முன்னாடியே சேர்த்து, மிஸ்ஸில் பத்னி பேருக்கு பின்னாடி புருஷன் பேர் சேர்க்கிற மாதிரி இல்லாமல், இங்கே மிஸ்டர் பேருக்கு முந்தி மிஸ்ஸஸ் பேர் சேர்த்து காவேரி ரங்கன் என்று சொல்வதாய் இருக்கிறது. உபய காவேரி என்று இரண்டாக பிரிந்து ஏற்பட்ட இட மத்தியிலே சுவாமி பள்ளி கொண்டிருப்பதைத்தான் இரண்டாற்றின் நடுவிலே என்று பாடியிருக்கிறார். காவேரி சஹ்யாத்ரியில் உற்பத்தியாவதை அவள் புனிதமான திவ்ய தீர்த்தமானதால் உற்பத்தி என்று சொன்னால் போதாது என்று அவதாரம் பண்ணினதாகவே அவதரித்து என்று உசத்தி சொல்லியிருக்கிறார். அவதாரம் என்ற வார்த்தையை போட்டாரோ இல்லையோ, அவருக்கு ரங்கநாதனின் அவதாரமான ராமச்சந்திர மூர்த்தியிடமே மனசு போய்விட்டது.
சந்தர்ப்பவசாத் அவர் ரங்கநாதனை பாடும்படி ஏற்பட்டாலும் அவருக்கு பிடிமானம் என்னவோ ராமனிடம், ராம கதையிடம்தான். அதனால் பல்லவி அனுபல்லவிகளில் க்ஷேத்திர மூர்த்தியை பிரஸ்தாவித்தாயிற்று. அது போதும் என்று சரணத்தில் இஷ்டமூர்த்தியான ராமனுக்கே பாலகாண்டம் தொடங்கி அவன் கதைக்கே போய் பாட ஆரம்பித்து விட்டார். வியங்கியமான மறைமுகமான நிந்தாஸ்துதியும் இங்கே இருந்துதான் ஆரம்பம். இஷ்டமானவர்களிடம்தானே சுவாதீனம். கோசிகன் சொல் குறித்ததற்கோ? கோசிகன் என்பது குசிக வம்சத்தில் பிறந்ததால் விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்ட பெயர். ராமர் அவதார காரியமாக முதன் முதலில் பண்ணினது விஸ்வாமித்ரர் சொல்படி தாடகை மேலே பாணம் போட்டதுதான். அப்படி பண்ணும்படி பெரிய மகர்ஷி சொல்லிவிட்டார். ஆனாலும் ஸ்திரீஹத்தி கூட்டவே கூடாது என்று சாஸ்திரமாயிற்றே என்று ராமர் தயங்கத்தான் தயங்கினார். தர்ம விக்கிரகம் என்றே பெயர் வாங்க போகிறவர் இல்லையா அவர்? அதனால்தான் அந்த கோஷிகரோ லோகத்துக்கு பெரிய உத்பாதத்தை உண்டாக்குபவர். விஷயத்தில் ஸ்திரீ புருஷ பேதம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. போடு இவள் மேல் பாணம் என்றார். வினய விக்கிரகமும் ஆன சுவாமி மறுக்க முடியாமல் அப்படி பண்ணிவிட்டார். அப்போது பண்ணினாரே தவிர அப்புறம் மனசு சமாதானமாகவில்லை. தர்மத்தில் இப்படியா அப்படியா சொல்ல முடியாத ஒரு ரெண்டும் கட்டான் விஷயத்தில் தர்ம சங்கடம் என்பதில் எதுவோ ஒன்றை பண்ணிவிட்டோம். அதுதான் சரி என்று அடித்து சொல்ல முடியாது போலிருக்கே என்று ரொம்பவும் வியாக்குலப்பட்டார். தீராத வியாக்குலம் என்றால் அதை தீர்க்க முடியாவிட்டாலும் ஏதாவது தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கி போய் மறக்கவாவது செய்வோம் என்று தோன்றும் இல்லையா? அப்படி ஏதோ சாப்பிட்டு விட்டுத்தான் பள்ளி கொண்டு விட்டாயோ என்று கேட்கிறார். அதுதான் கோஷிகன் சொல் குறித்ததற்கோ? அந்த சொல்லை இவர் குறித்தது, அதாவது கன்சிடர் பண்ணினது. பண்ணி வியாக்குலப்பட்டது பின்னாடி. அப்போது உடனே பானம்தான் போட்டார். அது குறித்தப்பாமல் ராட்சசியின் குலையிலே தைத்து அவள் பிராணனை விட்டு விழுந்தாள். அந்த மாதிரி வேகமாக பானப்பிரயோகம் பண்ணின ஆயாசத்தில் அசந்து அயர்ந்து போய்த்தான் படுத்து கொண்டாயோ என்று அடுத்த கேள்வி. அரக்கி குலையில் அம்பு தெரித்ததற்கோ? வில் நாணை தட்டி பார்த்து அதன் பிறகு தெரிந்து கொண்டு பாணம் போடுவதுதான் தெரிப்பது. ராமர் அனாயசமாக மலர்ந்த புஷ்பமாக இருந்து கொண்டேதான் மகாஸ்திரங்களையும் போட்டது. பக்தியின் சுதந்திரத்திலும் கவிக்கு உள்ள சுதந்திரத்திலும் அவரை வேறே மாதிரியாக சொல்லி கவிராயர் சீண்டுகிறார். அதையும் அவர் ரசிக்கத்தான் ரசிப்பார் என்று தெரிந்தவராகையால் பள்ளி கொண்டதற்கு இது காரணமில்லை என்றால் ஈசன் வில்லை முறித்ததற்கோ என்று இன்னொரு பாசிபிள் காரணத்தை அடுத்த கேள்வியாக கேட்கிறார். சீதையை விவாகம் செய்து கொள்ள பிரியப்படுபவன் தம்மிடம் இருந்த ருத்ரதனுசை நான் பூட்டி காட்ட வேண்டும் என்று ஜனகர் நிபந்தனை போட்டிருந்தார். ராமருக்கு ஒன்றும் கல்யாண ஆசை இல்லை என்றாலும் விஸ்வாமித்ரர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த பந்தயத்திற்கு போனார். போனவர் ஒரு வேகம் பிறந்து வெறுமனே நான் பூட்டி காட்டாமல் அந்த தனுசையே உடைத்து விட்டார். அத்தனை வேகம் காட்டினதுதான் பிற்பாடு உன்னை டயர்டாக்கி தூக்கம் போட வைத்து விட்டதா என்று கேட்கிறார். அதுவும் இல்லை என்றால் பரசுராமன் உரம் பறித்ததற்கோ? அப்புறம் பரசுராமர் க்ஷத்ரிய வம்சத்தை பூண்டோடு அறுப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டவர் வந்தார். ராமரிடம், நீ உடைத்த ருத்ரதனுஸ் ஏற்கனவே மூலியானதுதான். அந்த ஓட்டை வில்லை முறித்தது ஒன்றும் பெரிசில்லை. இதோ என்னிடம் மூலி கீழியாகாத விஷ்ணு தனுஸ் இருக்கிறது. இதை நான் பூட்ட முடியுமா பார். பூட்டாவிட்டால் உன்னை விட மாட்டேன் என்று சேலஞ்ச் பண்ணினார். ராமருக்கு அதுவும் ஒரு பெரிய காரியமாக இல்லை. பரசுராமர் கொடுத்த விஷ்ணு தனுசையும் சிரமப்படாமலே நான் பூட்டினார். அதோடு பரசுராமரால் நடக்கிற க்ஷத்ரிய வம்ச நாசத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து அவருடைய சக்தி முழுதையும் கவர்வதையே குறியாக கொண்டு
பாண பிரயோகமும் பண்ணிவிட்டார். அந்த முன் அவதாரக்காரர் தன்னுடைய பின் அவதாரக்காரரிடம் தம்முடைய சக்தி முழுவதையும் இழந்துவிட்டு தம்முடைய சம்ஹார காரியத்தை சமாப்தி பண்ணினார். அவருடைய சக்தியை ராமர் கவர்ந்ததுதான் பரசுராமர் உரம் பறித்தது என்று பாட்டில் வருவது. சக்தி போனால் ஓய்ந்து போய் படுக்கலாம், ராமருக்கோ சக்தி கூடியல்லவா இருக்கிறது, பின்னையேன் படுத்துக்கணும் என்றால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டால் அதை ஜீர்ணிப்பதிலேயே சோர்வு ஏற்பட்டு தூக்கம் தூக்கமாகத்தானே வருகிறது. ராமருக்கு ஏற்கனவே மகாசக்தி, இப்போது இன்னொரு அவதாரத்தின் பெரிய சக்தியையும் சாப்பிட்டிருக்கிறார். இப்படி சக்தி சாப்பாட்டில் அமிதமாக போனதில்தான் சோர்வு உண்டாகி தூங்கிவிடலாம் என்று பள்ளி கொண்டீரா என்றே கவிராயர் கேட்கிறார். இன்னும் ஒரு காரணம் கேள்வி, மாசிலாத மிதிலேஷன் பெண்ணுடன் வழி நடந்த இழைப்போ, குற்றம் குறையே இல்லாத சுத்தையான சீதையுடன் காட்டுக்கு நடந்து போனாயே, அதிலே ஏற்பட்ட களைப்பினால் இளைப்பாறுவதற்கே பள்ளி கொண்டாயா? இழைப்பு என்றால் ஒல்லியாய் போவது மட்டுமில்லை, சோர்ந்து ஓய்ந்து போவதும் இழைப்புத்தான். அதை போக்கிக் கொள்வதையே இளைப்பாறுவது என்கிறோம். இதற்கு மேலே வனவாச காலத்திலே நடந்தவை சம்பந்தமாக கேட்கிறார். தூசிலாத குகன் ஓடத்திலே கங்கை துறை கடந்த இழைப்போ, வேடனாயிருந்தாலும் உடம்பிலேதான் தூசி, மனசு தூசிப்படாத பரம நிர்மலம் என்று இருந்த குகனின் ஓடத்திலே கங்கையை தாண்டி போனாயே, அப்போது ஜிலு ஜிலு என்றுதான் இருந்தது என்றாலும் ரொம்ப நாழி பிரயாணம், ஒரே மாதிரியான துடுப்போசையை மட்டும் கேட்பது ஆகியவற்றில் ஏற்பட்ட போரில்தான், மோனோட்டனியில்தான் தூங்கினாயா? மீச்சரம் ஆம் சித்திரக்கூட சிக்கரத்தின் மிசை கிடந்த இழைப்போ. மீச்சரம் என்றால் உயர்ந்தது, ரொம்ப உயரமான சித்திரக்கூட சிக்கரத்துக்கு ஏறி போய் அந்த சிரமத்தில் அங்கே அப்படியே கிடந்தாயே, அப்போது பிடித்த தூக்கம்தான் இன்னும் விடவில்லையா? காச்சினி மேல் மாரீச்சன் ஓடிய கதி தொடர்ந்த இழைப்போ. காசினி என்றால் பூமிதான், இங்கே கரடும் முரடுமான காட்டு நிலம் என்று அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட காட்டு வழியிலே மாரீச்சமான் மானுக்கே உரிய வேகத்தோடு ஓடின போது அதற்கு ஈடு கொடுத்து தொடர்ந்து போனாயே, அந்த சோர்வுதான் படுக்கையில் தள்ளிற்றா? அதற்கப்புறம் சின்ன சின்னதாக கேள்விகளை அடுக்கி கொண்டு போகிறார். பாட்டு வேக வேகமாக ஓடுகிறது. மாரீச்சமானை தொடர்ந்து போனது, முதலில் ஓட்டமும் நடையுமாக, அப்புறம் அந்த நடை கூட கூடாதென்று ஒரே ஓட்டமாக ஓடினாய், அதிலே ஏற்பட்ட களைப்பில்தான் தூக்கமா என்று இத்தனை சமாச்சாரத்தை ஓடி களைத்தோ என்று சின்ன வாசகமாக்கி கேட்கிறார். தேவியை தேடி இழைத்தோ, அப்படி இங்கே நீ மாரீச்சன் பின்னே ஓட அங்கே உன் பர்ணசாலைக்கு ராவணன் வந்து சீதாதேவியை தூக்கி கொண்டு போய்விட்டானே, நீ அவளை தேடு தேடு என்று தேடி அலைந்தாயே, அந்த அசர்வா அயர்வா மரங்கள் ஏழும் தொலைத்தோ. அதற்கப்புறம் சுக்ரீவனுடன் சக்கியம் பண்ணி கொண்டு நட்பு பூண்டு அவனுக்கு சத்ருவான அண்ணன் வாலியை வதம் செய்வதாக வாக்கு கொடுத்தாய், அந்த மகா பலிஷ்டனை ஜெயிப்பதற்கான பலம் உனக்கு இருக்குமா என்று சுக்ரீவன் சந்தேகப்பட்ட போது அதை நிரூபித்து காட்டுவதற்காக பர்மா டீக் தேக்கு மரம் மாதிரி பெரிய சுற்றளவுடன் வரிசையாக நின்ற ஏழு மராமரங்களையும் துளைத்து கொண்டு போகும்படி பாணத்தை போட்டு காட்டினாய். அத்தனை விசையோடு நானை வலித்தது உனக்கே ரொம்பவும் வலித்து தான் படுக்கை போட்டு விட்டாயா? கடலை கட்டி வளைத்தோ, லங்கைக்கு போவதற்காக சமுத்திரத்துக்கே அணை கட்டுகிற பெரிய காரியம் பண்ணினாயே, எஜமானனாக உட்கார்ந்து கொண்டு உத்தரவு போடாமல் உன்னுடைய உத்தம குணத்தினால் நீயும் வானரப்படையோடு சேர்ந்து கல்லு மண்ணு தூக்கி அந்த காரியத்தில் ஈடுபட்டாயே, அதில் ஏற்பட்ட சோர்வுதான் காரணமா?
அப்புறம் பெரிய வாச்சகமாகவே இரண்டு கேள்வி கேட்டு ஏகப்பட்ட கேள்விதான் கேட்டாச்சே, அதோடு முடித்து விட்டார். இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ, இராவணாதியரை தொலைத்த வருத்தமோ, லங்கைக்கு போன பின் ஊருக்கு வெளியிலே வானர சேனை ராட்சச சேனையோடு போர்க்களத்தில் யுத்தம் செய்ததோடு நிற்காமல் ஊர் எல்லைக்குள்ளே போய் அதன் கோட்டை கொத்தளம் முதலானவற்றை இடித்து தூள் பண்ணின. அப்போது 14 வருஷ வனவாசத்திற்கு ஒப்பி வாக்கு கொடுத்திருந்த சுவாமி தர்ம விக்கிரகமானபடியால் தாம் நகர பிரவேசம் பண்ணப்படாது என்று ரணக்களத்தில் பாசறையிலேயே இருந்தார். அப்போது மட்டுமில்லை, இதற்கு முந்தி அவரே வாலிவதம் பண்ணி சுக்ரீவன் கிஷ்கிந்தா ராஜ்யத்திற்கு ராஜாவாகும்படி பண்ணியிருந்த போதிலும் தாம் அந்த ஊருக்குள் போய் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்காமல் காட்டிலேயேதான் இருந்தார். லக்ஷ்மணரைத்தான் பட்டாபிஷேகம் பண்ண அனுப்பி வைத்தார். பிற்பாடு அவர் இராவண சம்ஹாரம் பண்ணியதாலேயே விபீஷ்ணன் லங்கா சாம்ராஜ்யாதிபதியாக பட்டாபிஷேகம் பெற்றுக்கொண்ட போதும் அதையேதான் செய்தார். அப்படி தம்மை தாமே தர்மத்தை அலசி பார்த்து அவர் கட்டுப்படுத்தி கொண்ட உசத்தியால் தான் இன்றைக்கும் அவரை லோகம் தர்மமூர்த்தி என்று கொண்டாடுகிறது. லங்கையை வானரங்கள் இடித்த போது அவருக்கு 2 தினசில் வருத்தம். தாமும் அவர்களோடு உடலை வருத்தி சகாயம் பண்ண முடியாமல் தர்மம் கட்டுப்படுத்துகிறதே என்பதில் அவருடைய மனசு வருத்தப்பட்டது ஒன்று. ரொம்ப அழகாகவும் பெரிசாகவும் மயன் நிர்மாணம் பண்ணி கொடுத்திருந்த லங்கா நகரத்தையும் அந்த நகரவாசிகள் பண்ணின தப்புக்களுக்காக யுத்தத்தின் அவசிய தேவையை முன்னிட்டு இடிக்கும்படி இருக்கிறதே என்ற வருத்தம் இன்னொன்று. அதை மறக்க ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுக்கொண்டாயா என்று பழைய கேள்வியை மறுபடியும் அதே மாதிரி மறைமுகமாக போடுகிறார். அத்தோடு ராமர் சரமாரியாக பாணம் போட்ட மாதிரியே தாமும் அவர் மேல் கேள்வி கணை மாறி போட்டாயிற்று என்று கவிராயர் ஃபீல் பண்ணினார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, ராம குண மேன்மையை தெரிவிப்பதாக கேட்டு முடித்து விட்டார். இராவணாதியரை தொலைத்த வருத்தமோ? முதலில் இராவணாதிகள் பண்ணின அக்கிரமத்திற்காக அழகான லங்கா பட்டணத்தை துவம்சம் செய்வானேன் என்று ராமர் வருத்தப்பட்டார். அப்புறம் அவர்களையெல்லாம் ஹதாஹதம் செய்து வீரராகவன் என்றே எல்லோரும் புகழும்படி நின்றபோதோ அவருக்கு உள்ளூர இந்த அக்கிரமக்காரர்களை கூட ஏன் வதம் பண்ணியிருக்க வேண்டும்? அவர்களிலும் இராவணன் உள்பட மகாபலம், வீரம், யுத்த சதுரம், அஞ்சா நெஞ்சம், விட்டே கொடுக்காத உறுதி, நல்ல வேத பாண்டித்யம், சங்கீதத்திலே அபார தேர்ச்சி என்றிப்படி சிறப்புகளை பெற்றிருந்தவர்கள் இருந்தார்களே, அவர்களுடைய மனசு திருந்தும்படி செய்ய முடியாமல் வதம் அல்லவா பண்ணும்படியாயிற்று என்று வருத்தம் ஏற்பட்டது. பரம சத்ருவிடம் இப்படிப்பட்ட கருணை உள்ளம் படைத்த உச்சாணியில் ராமரை காட்டியதே அவருடைய பட்டாபிஷேகத்தை பாடின மாதிரி என்று அதோடு கவிராயர் முடித்து விட்டார்.